சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள எமரால்டு பள்ளியில் பாரம்பரிய உடைகள் அணிந்து வந்த மாணவர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் விஜயானந்த். விஜயானந்த், தற்போது மாணவர்களுடைய பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் எப்படி இருக்கு? கூடுதல் தகவல்களை பகிர்ந்துக்கங்க. கண்டிப்பா பூர்ணிமா, தமிழருடைய திருநாளாம் தை திருநாளை வந்து வெகு விமர்சையாக வந்து இந்த எமராடு வேலி பள்ளியில் வந்து கொண்டாடுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய சிறுவ சிறுவிகள் நம்மளுடைய பாரம்பரியம் தமிழ் பண்பாடு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற வகையில் வந்து இந்த பள்ளியில் வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதே போல் வந்து அனைத்து மாணவ மாணவிகளும் வந்து வேஷ்டி சேலை அணிந்து வந்து தங்களுடைய பாரம்பரிய உடைகளான வேஷ்டி சேலையில் அணிந்து வந்து இன்னைக்கு வந்து பொங்கலிட்டாங்க. பொங்கலிட்டது மட்டுமல்ல, பொங்கல் வந்து மாணவிகளே வந்து பொங்கலிட்ட காட்சி வந்து நம்மளுக்கு வியக்க வைத்தது. மாணவிகள் எல்லாம் ஒன்றிணைந்து பொங்கல் பானையில் இருந்து பொங்கலிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த எமரால்டு வேலி பள்ளி சார்பாக இந்த பொங்கல் விழாவை வந்து கோலாகலமாக கொண்டாடினாங்க. அதே போல வந்து ஒரு கிராமத்தில் என்னென்ன பொங்கல் விழா நடக்குமோ அந்த பொங்கல் விழாவை வந்து நம் கண் முன்னே வந்து நிறுத்தினாங்க. பார்க்கறதுக்கு வந்து வியப்பாகவும் அழகாகவும் இருந்தது. ஒரு கிராமத்தில் வந்து எப்படி வந்து ஒரு பொங்கல் திருவிழாவை ஒரு காளை மாடுகளோடு வைத்து கொண்டாடுவார்களோ அதே போல இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிறுவ சிறுமிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மிக அற்புதமாக வந்து பள்ளி நிர்வாகம் வந்து செஞ்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதை தொடர்ந்து வந்து மாணவ மாணவிகள் ஆடிய நடனங்கள், பாரம்பரிய நடனமான வந்து நடனங்கள் ஆடினாங்க, கும்மி பாட்டு பாடினாங்க. அதே மாதிரி வந்து சிலம்பம் ஆட்டம், சிலம்பம் வந்து அற்புதமாக வந்து சிலம்பம் ஆட்டம் ஆடி உற்சாகத்தை வந்து சந்தோஷப்பட்டாங்க. மேலும் வந்து உரியெடுக்கும் திருவிழா அப்படின்னு சொல்லி வச்சு மாணவ மாணவிகள் வந்து, அதாவது இந்த வருடம் இந்த பள்ளி விட்டு செல்லக்கூடிய அதாவது 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் உரியெடுக்கும் விழாக்களை நடத்தி சந்தோஷமாக கொண்டாடினாங்க. இது தொடர்பாக மாணவிகள் இருக்காங்க, இந்த பொங்கல் விழாவை பற்றி மாணவிகள் வந்து பேச போகிறாங்க. வாமா, இந்த பொங்கல் விழா வந்து இந்த பொங்கல் விழாவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு இந்த பொங்கல் விழா பற்றி என்ன தெரியும் சொல்லுங்க. பேர் பிரசன்ட். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா. முதலில் எம் தமிழ் மக்களுக்கு இனிய தாய் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா சொன்ன மாதிரி தூங்கிட்டு இருந்த பாரம்பரியத்தை தட்டி எழுப்புற வகையில் இன்னைக்கு இங்க தை திருநாள் கொண்டாடப்பட்டுச்சு. வெவ்வேறு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுச்சு. அப்புறம் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது இந்த மாதிரி அதெல்லாம் காமிச்சாங்க, காலமாட கொண்டு வந்து இந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு காமிச்சாங்க அப்படின்னு. ஆனா அதுவே வந்து சோகத்திற்குரிய ஒரு விஷயம் தான், ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரியணும். அதாவது இப்ப எப்படி நம்ம தீபாவளிக்கெல்லாம் அப்படி இப்படின்னு இந்த மார்ஜின்க்கு கீழே இருக்கிற மக்கள் கூட அதுக்கெல்லாம் சேமிப்பு சேர்த்து அதுக்கு புது ட்ரெஸ் வாங்குறது அப்படின்னா, ஆனா பொங்கல் திருநாளுக்குன்னு இப்ப யாரும் புது ட்ரெஸ் கூட வாங்காத நிலையில இன்னைக்கு நம்ம வந்து இருக்கோம். இது வந்து மிகவுமே ஒரு சோகத்துக்குரிய விஷயம் தான். எப்படி தீபாவளி மற்ற பண்டிகை எல்லாம் கொண்டாடப்படுதோ அது மாதிரி எல்லா மக்களுமே கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளா இது. இனியாவது எங்களோட இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து அது தொடங்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். இந்த தமிழர் திருநாளை என்ன உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க? இந்த உறுதிமொழி என்னன்னா, ஒவ்வொரு முறையும் நல்லா இந்த மாவெளத்தோர்னெல்லாம் கட்டி தை திருநாளை நல்லா சிறப்பாக கொண்டாடணும். சும்மா இந்த டிவியில் வர ஷோஸை மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டு எப்படி தீபாவளியெல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறோமோ அந்த மாதிரி குடும்பமாக சேர்ந்து இது ஒவ்வொரு வருஷமும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு திருநாளாக இது அமையணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் நான் எடுத்துக்கொள்கிற உறுதிமொழியும் கூட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த கால ஜென்ரேஷனுடைய மாணவிகளுடைய இந்த பேச்சு வந்து நம்மளை வியக்க வைக்குது. கண்டிப்பா வந்து நம்மளுடைய தமிழ் பாரம்பரியமும் தமிழ் பண்பாடும் இந்த கால மாணவர்களுக்கு வந்து அழகாக புரிஞ்சிருக்கு. இதே போல இந்த மாணவி சொன்ன மாதிரி வந்து உறுதிமொழி எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப வரவேற்கப்படுகின்ற இந்த விஷயம், இந்த ஆண்டு 2024ஆம் வருடம் இந்த கால மாணவர்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வந்து கண்டிப்பாக வளர்த்துவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பூர்ணிமா, நேரலை தகவல்களுக்கு நன்றி. விஜயானந்த்.